தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. இந்த காணொலியில் வந்து வாட் இஸ் எ டெம்பிள், கோவில்கள்னால் என்ன, அந்த சயின்ஸ் பிஹைண்ட் த டெம்பிள், கோவில்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை வந்து இந்த காணொலியில் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா அந்த கோவில்கள் அதை பற்றி இருக்கக்கூடிய சிறப்புகள், ஐ மீன் சயின்ஸை வந்து நான் என்னோடய புத்தகம் அந்த காட்ஸ் ரிலீஜனில் வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஸோ அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வாட் இஸ் அ டெம்பிள், கோவில்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு இடம், கடவுளை வந்து வழிபடக்கூடிய ஒரு இடம்னா வந்து கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது, கரெக்ட் தான். பட் வெறும் வந்து கடவுளை வந்து வழிபடக்கூடிய இடம் மட்டும்தான் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இட் இஸ் அ ஹிடன் பிளேஸ் ஃபார் மெனி அன்னோன் ஆன்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், மெனி அன்னோன் கொசின்ஸ். ஸோ தெரியாத கேள்விகள், அதே மாதிரி தெரியாத விடைகள். அந்த எப்படின்னா விடைகள், நான் ஏன் தெரியாத விடைகள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பற்றி நான் கூட இன்னொரு காணொலியில் பேசுகிறேன். ஏன்னா சில ஆன்சர்ஸ் நான் வந்து நமக்கு தெரியும், பட் அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சில மிஸ்ட்ரீஸும் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஆக்சுவலி அஸ் ஐ செட் நான் இன்னொரு காணொலி வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெம்பிள்லாம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கடவுளை வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் கோவிலுக்குள்ளே என்டர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு ஒரு பக்கத்தில் போகிறதா இருக்கட்டும், உங்களுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி வந்து என்டர் ஆகும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் வந்து உச்சியில் வந்து ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மெட்டீரியல் விச் லிபரேட்ஸ் அ பாசிட்டிவ் சோர்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ் அவுரா வந்து லிபரேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸாக இருக்கும் அந்த கலசம். அதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் நிறையா இருக்குது. அந்த சயின்ஸை பற்றி வேணால் நம்ம இன்னொரு காணொலி வேணாலும் பேசுவோம், தனியாக வந்து பேசுவோம், சரிங்களா? ரைட்டு. இப்போ அந்த கலசத்துக்கெல்லாம் எப்படி பவர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மந்த்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ரைட், அந்த மந்த்ராஸ் தான். அந்த மந்த்ராஸ் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஓம் அந்த மாதிரி மந்த்ராலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓம் மந்த்ரா பின்னாடி வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து லிபரேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டுங்க அந்த ஹம்மிங், அந்த ஓம் அப்படிங்கிறது. நீங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரானிங்கனாலே தெரியும், சாமி பாடல்கள் பக்தி பாடல்கள்லாம் ஒழிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மந்த்ராக்கள் வந்து அதிகமாக ஒழிக்கும். அந்த மந்த்ராக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சர்டன் சரௌண்டிங் ஏரியாவில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சோர்ஸையே வச்சுருக்கும். அதாவது தீய எண்ணங்கள், நெகட்டிவ் அந்த தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நீக்கிடும். அதனால தான் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆகுறோம். அதாவது ஒரு மனசுக்குள்ளே வந்து தீய விஷயங்களை இறக்கிறதா இருக்கட்டும், அந்த தப்பான சிந்தனைகளை வந்து கொண்டு வரது வந்து அந்த கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரி நெகட்டிவ் ஆகுறாக்கள். அதனால தான் கோவில்குள்ளே வந்து நல்ல வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்கிறது, மந்த்ராக்கள் அதிகமாக பேசுறது. எப்போவுமே கோவில்குள்ளே பார்த்திங்கன்னா சிரிக்காதவங்க கூட சிரிப்பாங்க, முகம் இறுக்கமாக இருக்கும் கோவிலுக்குள்ளே போகும்போது. வெளியில் வரும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக வர்றதுக்கு காரணம் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமான பாரங்கள், ஐ மீன் இந்த மனசுங்கிறது அந்த மைண்டு. ஸோ மைண்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஸோ ரைட்டு, வெறும் பாசிட்டிவ் எனர்ஜியை லிபரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக அந்த கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்ச் சென்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை வந்து நான் பல இடங்களில் வந்து ஐ மீன் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு விதமான ரிசர்ச் சென்டர். ரிசர்ச் சென்டர்னால் ஒரு ஆராய்ச்சி மையம். அந்த காலத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு மையமாக வந்து கோவில் இருந்தது. முறை அந்த ரிசர்ச்சை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் கோவில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறது அந்த பேப்பர் ஜேர்னல்ஸ் அப்படின்னு போகிறோம். பட் அந்த காலத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து பார்வையிடுறதுக்காக, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து மதத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சயின்ஸையும் வந்து கடவுளாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 கோள்கள் ஐ மீன் 9 பிளானட்ஸையும் வந்து நம்ம கடவுளாக வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து சயின்ஸை வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமலே போயிடுது. அதனால் ஸோ இந்த மாதிரியான அந்த ரிசர்ச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோவில்களில் தான் நடக்கும். இன்னும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்கிறேனே, பல பெரிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தில்லை நடராஜர் ஐ மீன் சிதம்பரம் நடராஜர் கோவிலாக இருக்கட்டும், இல்லை தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரகதீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அந்த கோவிலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் பெரிய பெரிய அந்த காலத்து கோவில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய இடமே ஒரு மன சிறப்பான ஒரு இடமாக இருக்கும். திருப்பதி கோவில் இருக்கு இல்லையா பெருமாள், ஸோ அந்த கோவிலும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கிறது, அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான பாசிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஒரு விதமான டாமினன்ஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்களோ, ஐ மீன் யார் அமர்ந்திருக்காங்களோ அவங்க வந்து தலைவனாக இருப்பாங்க, ஐ மீன் இல்லைனா அவங்களுக்குள்ள அந்த ஒரு கரிஸ்மா பவர் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான நம்பிக்கை. அந்த கரிஸ்மேட்டிக் பவர், ஐ மீன் அந்த டாமினன்ஸ் பவர், அந்த பவர் வந்து வேற யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடங்களில் வந்து கோவிலை கட்டி, அதுவும் குறிப்பாக கரெக்டாக அந்த கரெக்டான பிளேஸில் வந்து மூலவர் ஐ மீன் அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிலைக்கிட்ட நீங்கள் போனாலே தெரியும், ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே வர்றது வந்து உங்களுக்கு உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும்.
ஸோ அந்த டிவைன் பவர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஸோ அதனால தான் சொல்லுவேன் அந்த ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை வந்து நான் பயன்படுத்துகிறேன். நிறைய விதமான ஆராய்ச்சிகள் வந்து அங்கே தான் நடந்திருக்கும். அந்த ஆராய்ச்சியெல்லாம் அவங்க எங்கே சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்து டிஜிட்டலு ஸோ பேப்பர் ஃபார்மேட் இப்படிலாம் போகிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டுலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தமிழில் இருக்கும், தூய தமிழில் இருக்கும். அந்த தூய தமிழில் இப்போ பார்த்திங்கன்னா அணுவை பிளந்து ஸோ அதாவது ஒரு ஆட்டமை பிரேக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது, தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தெரியுங்கிறது, ஸோ இதை இதை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய புலவர்களே நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அவங்களாம் புலவர்கள் கிடையாது, அவங்களாம் வந்து ஒரு விதமான ஸ்காலர்ஸ், அதாவது சயின்டிஸ்ட்டு. ஸோ சயின்டிஸ்ட்டை வந்து அந்த காலத்தில் வந்து புலவர்கள் அப்படின்னு நாம் வந்து கொண்டு வந்தோம். ஏன்னா அவங்க வந்து தமிழில் புலமையாக இருந்தாங்க. அந்த காலத்தில் தமிழ் வந்து அவ்வளோ, இப்போ வந்து நாம் எப்படி ஒரு குளோபல் லாங்குவேஜாக இங்கிலீஷை நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அந்த காலத்தில் வந்து தமிழ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாம் மறுக்கவே முடியாது. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ண அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், ஐ மீன் காலத்தால் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோவில் இருக்கக்கூடிய சுவர்களில் வந்து அந்த கல்வெட்டுகளை வடித்து வைப்பாங்க. ஸோ இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கோவில் இருக்கு இல்லையா, ஸோ கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் அந்த கல்வெட்டு இருக்குது, அதை படித்து பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அந்த கல்வெட்டுகள்லாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இப்போ ஆளே கிடையாது. ஏன்னா தூய தமிழை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மி. ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஈவன் அங்கே சயின்ஸ் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து அக்செப்டட் ஒன் தான். ரைட்டு, வெறும் அப்போது ஒரு ரிசர்ச் சென்டர்னு கேட்டிங்கன்னா அது ரிசர்ச் சென்டர் மட்டும் கிடையாது. நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு விதமான மொழியை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நம்ம தமிழை வளர்க்குறதா இருக்கட்டும், நிறைய இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரிலாம் வருதுன்னா, பண்டிகை நாட்கள் வந்ததுன்னா அந்த இடத்துல உட்காந்து தமிழை வளர்க்குறதுக்காக, ஐ மீன் பார்த்திங்கன்னா சங்கம் வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இருக்கட்டும், தமிழை போற்றக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் வந்து, ஐ மீன் பார்த்திங்கன்னா இந்த லிங்குவிஸ்டிக் ஓரியன்டான நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஸோ கோவிலில் வந்து அதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அந்த பண்பாட்டை எப்படி நாம் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கியாலஜிக்கல் அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுறது மூலமாக, அதாவது பார்த்திங்கன்னா அந்த சிற்பத்தின் மூலமாக அவங்களோட அந்த திறமையை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கோவில்களில் வந்து ஒரு தூண் இருக்கும், அந்த ஒரு தூண்லேயே வந்து பல சிற்பங்கள் வந்து இருக்கும். அதாவது ஒரு தூண் எடுத்துக்கிங்கன்னா நாலு முகம்தான் இருக்கும், நாலு முகத்தில் பார்த்திங்கன்னா எட்டு சிற்பங்கள்லாம் வடித்தவங்கலாம் உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் வந்து அந்தரத்தில் வந்து மிதக்கும். ஸோ கீழே வந்து ஏர் போயிட்டு வர்ற மாதிரி அந்த கேப் இருக்கும். பட் எப்படி தான் அந்த சிற்பங்கள்லாம் செதுக்குனாங்க, ஸோ ஒரே சிற்பத்தில் எப்படி அந்த ஒரு கோவிலை கட்டினாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய அன்னோன் மிஸ்ட்ரீஸாகவே இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிற்பமும் அந்த கோவிலும் வந்து அட்டாச்சாகவே இருக்கும். அதாவது சிற்பத்தை வந்து தனியாக செஞ்சு வைக்கலை, அந்த கோவில் கட்டும்பொழுதே அந்த சிற்பமும் வந்து அந்த அதிலே ஃபிக்ஸடாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மிஸ்ட்ரி, அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஐ மீன் அப்போ வந்து அந்த சிற்பக்கலைங்கிறது வந்து ஒரு பெரிய திறமை, எல்லாராலையும் சிற்பம் வந்து வடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து கருங்களை வெட்டி சிற்பம் செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கோவில்கள் இருந்துச்சு, புரியுதுங்களா? ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா டெம்பிள் பற்றி பேசுனா நிறைய இருக்குது, இன்னும் பிஹைண்ட் த சயின்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ அதையும் வந்து என்னோடய அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன், ஏன்னா அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த காணொலியை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து மற்றொரு காணொலியில் பேசுவோம். ஏன்னா இதோட பார்ட் 2 வந்து நான் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.